ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான, டேஸ்டியான, ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் கோதுமை மாவு. பொடியாக கட் பண்ண 10 பீன்ஸ், பொடியாக கட் பண்ண 1 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 கேரட் துருவினது, 1 இன்ச்சு இஞ்சியை துருவி வச்சுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி. அடுத்து ஒரு பவுலில் நம்ம துருவி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து இது முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து இது அப்படியே ஊறட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு, பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து, சீரகம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பவும் பொன்னிறமாக வதங்காமல் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க. அடுத்து துருவனை இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ண பீன்ஸும் சேர்த்து, கேரட்டையும் சேர்த்து கொஞ்சம் வதங்கினா போதுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதும் இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணியை தெளித்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மூடியை போட்டு மூடி 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்து நம்ம ஊற வச்ச உருளைக்கிழங்கை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1-2 வாட்டி தண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரு பவுலில் உருளைக்கிழங்கு சேர்த்து, 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்து, 1/2 கப் கடலை மாவையும் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து, நம்ம ரெடி பண்ண மசாலாவை சேர்த்து இதில் கொத்தமல்லியும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்தால் போதும், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு, பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டரை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக சேர்த்துக்கலாம். ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் ரொம்பவும் மெலிசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ஒரு பக்கம் செவந்ததும் இது மறுபடியும் திருப்பி போட்டு 2 பக்கம் செவந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்த பேட்டரியும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இது கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பசங்களுக்கு அப்படியே கொடுத்தா அடை மாதிரி தெரியுங்க. இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இந்த மாதிரி கட் பண்ணதும் இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை டொமேட்டோ சாஸ் வச்சியும் இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்லாங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது ரெசிபியுடன் மீண்டும் பார்க்கலாம்.